நான் உங்கள் தோழி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மே ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி டெஸ்ட் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மற்றும் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முப்பது கொஷின் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் யூனிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஒர்க்கு பாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ அதன்படி தான் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ நேற்று நம்ம என்ன டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களாட்சி அப்படின்ற இந்த பாலிட்டி லெசன் தான் கொடுத்துருக்கோம் இதில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது இம்பார்ட்டண்ட் கொஷினை மட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இம் முப்பது கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே இந்த லெசனில் வந்துட்டு போதுமானது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் வந்துட்டு கேட்டிருக்காங்க பொறுத்துக்க இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த ஆட்சி ஸோ இந்த பக்கம் நாடுகள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த நாடுகளில் என்ன வகையான ஆட்சி நடக்குது அப்படின்றத வந்துட்டு இங்கிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை மேட்ச் பண்ணால் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மத குருமார்களின் ஆட்சி ஸோ எங் எந்த நாட்டில் வந்துட்டு மத குருமார்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு அப்படின்னா வாடிகனில் தான் மத குருமார்களுடைய ஆட்சி நடக்குது ரெண்டாவது முடியாட்சி எங்கே வந்துட்டு முடியாட்சி நடக்குது அப்படின்னா ஓமனில் வந்துட்டு முடியாட்சி தான் நடந்துட்டுருக்கு அடுத்து சிறு குழு ஆட்சி எங்கே வந்துட்டு சிறு குழு ஆட்சி நடக்குது அப்படின்னா வெனிசுலாவில் வந்துட்டு சிறு ஆட்சியும் தனிநபர் ஆட்சி வந்துட்டு சவுதி அரேபியாவில் தனிநபர் ஆட்சியும் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஒண்ணுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியரசு நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது குடியரசு நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குடியரசு நாடுகளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் நம்ம இந்தியாவும் வந்துட்டு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் குடியரசு நாடுகளுக்கு ஸோ அப்போது போத் ஏ அண்ட் சி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ரெண்டாவது கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஷின் குடியரசு என்ற வார்த்தை முதன் முதலில் எங்கு வடிவமைக்கப்பட்டது குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய அந்த வார்த்தை முதன் முதலில் எங்கு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குடியரசு அப்படின்ற வார்த்தை முதன் முதலில் எங்கு வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரோம் நாட்டில் தான் வந்துட்டு குடியரசு அப்படின்ற வார்த்தை முதன் முதலாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ குடியரசு அப்படின்ற வார்த்தை முதன் முதலாக எங்கே வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரோம் நாட்டில் தான் வடிவமைக்கப்பட்டிருந்திருக்கு அடுத்து நாலாவது கொஸ்டின் ரெஸ்பப்ளிகா என்ற லத்தீன் மொழியின் பொருள் என்ன பப்ளிகா அப்படின்ற லத்தீன் மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெஸ் பப்ளிகா அப்படின்ற லத்தீன் மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா பொது விவகாரம் அப்படின்றதான் இந்த பப்ளிகாவினுடைய மீனிங் இதிலிருந்து தான் ரிபப்ளிக் குடியரசு அப்படின்ற அந்த வார்த்தையை வந்துட்டு வந்திருக்கும் ஸோ அதற்கான மீனிங் என்ன அப்படின்னா பொது விவகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாலாவதுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் டெமோக்ரஸி என்ற வார்த்தை எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது டெமோக்ரஸி என்ற வார்த்தை எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது டெமோக்ரஸி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது மக்களாட்சி தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல் ஸோ அஞ்சாவதுக்கு ஆப்ஷன் டி ஆறாவது கொஷின் ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் என கூறியவர் யார் ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கூற்று வந்துட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா வந்துட்டு நம்ம காந்திஜி அவர்கள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதனால தான் அவர் கிராம சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஸோ ஆறாவது கொஷினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஏழாவது கொஷின் மக்களாட்சிக்கான வரையறை ஸோ மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார் மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார் அப்படின்னா நம்ம ஆபிரகாம் லிங்கன் அவர்கள்தான் மக்களாட்சிக்கான வரையறையை வந்துட்டு வகுத்திருப்பாரு என்ன அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கான மக்களாட்சிக்கான வரையறையை ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கொடுத்திருக்காரு ஸோ கொஸ்டினை இப்படியும் வந்துட்டு கேட்கலாம் ஸோ ஏழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்புகளின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்தன என குறிப்பிடும் நூல் எது உள்ளாட்சி அமைப்புகளின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்தன என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த நூல் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த நூலில் தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராம குழுக்களை பற்றின ஒரு குறிப்பு வந்துட்டு இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இதுவும் ஸோ அர்த்த சாஸ்திரத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சாணக்கியர் தான் வந்துட்டு அர்த்த சாஸ்திரத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சாணக்கியர் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் எவ்வகையான மக்களாட்சி முறை நடைபெறுகிறது இந்தியாவில் எவ்வகையான மக்களாட்சி முறை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவில் எந்த வகையான மக்களாட்சி முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பாராளுமன்ற மக்களாட்சி முறையை தான் நம்ம ஃபாலோ இருக்கோம் ஸோ ஒம்பதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த நாட்டில் நேரடி மக்களாட்சி நடைபெறுகிறது கீழ்கண்ட எந்த நாட்டில் நேரடி மக்களாட்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எந்த நாட்டில் நேரடி மக்களாட்சி நடைபெறுகிறது அப்படின்னா

எவ்வகை ஆட்சியில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ முடிவெடுக்க முறையில் காலதாமதம் எந்த வகை ஆட்சி நடக்கும் அப்படின்னா ஆட்சியில் தான் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா முடிவெடுக்கிறதுக்கு காலதாமதம் வந்துட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாவது கொஸ்டின் பிரதமரை நியமனம் செய்பவர் யார் பிரதமரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிரதமரை நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா நாட்டினுடைய முதல் குடிமகன் ஸோ நாட்டினுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்போ பிரதமரை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் எப்படி சொல்வாங்க நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நமக்கு தெரியணும் அப்படின்றக்காக தான் இப்படி கூட இன்டெரக்ட் கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்றக்காக தான் எடுத்தது மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது பதிமூணாவது கொஸ்டின் மக்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் ஆங்கிலோ இந்தியர்களின் எண்ணிக்கை என்ன மக்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் ஆங்கிலோ இந்தியர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆங்கிலோ இந்தியர்களை தான் வந்துட்டு மக்களவையில் குடியரசுத் தலைவர் வந்துட்டு நியமனம் வந்துட்டு பண்ணுறாரு அதேது இது மாநிலங்களவையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பன்னிரெண்டு பேரை நியமனம் பண்ணுவார் ஸோ பதிமூணுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் இந்தியாவின் நாடாளுமன்றத்தை கட்டிய இருவர் யாவர் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை கட்டிய இருவர் யாவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை கட்டின ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஹெர்பர்ட் பேக்கர் அண்ட் எட்வின் லூட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இவங்க ரெண்டு பேர் தான் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை வந்துட்டு கட்டியிருப்பாங்க ஸோ இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை கட்டிய இருவர் யார் அப்படின்னா ஹெர்பர்ட் பேக்கர் மற்றும் எட்டுவின் லூட்டியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ரெண்டு பேர் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெர்பர்ட் பேக்கர் மற்றும் எட்டுவின் லூட்டியன்ஸ் அவர்கள் தான் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை கட்டியிருப்பாங்க பதினஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் கொஸ்டின் நம்ம சில பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று டு அம்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் இந்த முதல் இது வந்துட்டு நடக்கும் ஆனால் அது ஒரு சில பேருக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்கும் ஆனால் புக்கு பேக்கில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ஆன்சர் கீ வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெறுச்சு அப்படின்னா நம்ம எந்த ஆன்சரை தான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் நம்ம கிளிக் பண்ணணும் என்ன யாபோச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ பதினஞ்சுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான அடுத்து பதினாறாவது கொஷின் முதல் பொது தேர்தலின் போது மொத்த இடங்கள் எத்தனை அவற்றில் காங்கிரஸ் கைப்பற்றிய இடங்கள் எத்தனை ஸோ முதல் பொது தேர்தலின் போது மொத்த இடங்கள் எத்தனை அவற்றில் காங்கிரஸ் கைப்பற்றிய இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் பொது தேர்தலின் போது இந்தியாவில் இருந்த மொத்த இடங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி எண்பத்தொம்பது இடங்கள் அதில் காங்கிரஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்களை வந்துட்டு பிடிச்சிருந்துருப்பாங்க ஸோ பதினாறுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர் இதையும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க மொத்த இடங்கள் நானூற்றி எண்பத்தொம்பது இடங்கள் அதில் முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்களை காங்கிரஸ் பெற்றது அடுத்து பதினேழாவது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் மற்றும் நீண்ட கால பிரதமர் யார் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் மற்றும் நீண்ட கால பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சுதந்திர இந்தியாவினுடைய முதல் மற்றும் நீண்ட கால பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்துட்டு சுதந்திர இந்தியாவினுடைய முதல் மற்றும் நீண்ட கால பிரதமராக இருந்திருப்பார் இவர் தான் இடைக்கால பிரதமராகவும் வந்துட்டு பதவி வந்துட்டு வகுச்சிருந்திருப்பார் ஸோ பதினேழுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கொஷின் இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோக இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்று அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தான் நடைபெற்றிருந்திருக்கும் ஸோ இது ஏன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது புக்கில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் ஒத்துழையாமை இயக்கம் வந்துட்டு நடந்திருக்கும் ஸோ நம்ம வருஷம் அப்படின்றத டேரெக்டாக கேஸ்ட்டாக ஆன்சர் ஈஸியாக பண்ணிடுவோம் அதனால் அதை நம்ம நீ கம்பேர் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு எடுத்த ஒரு கொஷின் தான் இது இப்படி வந்துட்டு கேட்கலாம் ஸோ ரெண்டு கொஷினுக்கு வித்தியாசம் புரிந்துக்கோங்க இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது ஆன்சர் அப்படி இல்லாமல் இந்திய வரலாற்றின் இந்த வேர்டு ஸோ இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ இப்போ இங்கே இருபதில் நடந்த ஒரு நிகழ்வு எது அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் ஸோ அதனால் ஆன்சருக்கு வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் முன்னுரிமை பெற்ற சிலரால் நடத்தப்படும் ஆட்சி முறை முன்னுரிமை பெற்ற சிலரால் நடத்தப்படும் ஆட்சி முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முன்னுரிமை பெற்ற சிலரால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி முறை எது அப்படின்னா சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பத்தொம்பதுக்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபதாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறில் தான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஸோ இருபதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தொன்னாவது கொஷின் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யார் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா வந்துட்டு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இவர் தான் மக்களாட்சிக்கான வரையறையை வந்துட்டு இப்படி வகுத்திருப்பார் ஸோ இருபத்தொன்னுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தொண்டாவது கொஷின் உலகில் மக்களாட்சி முதன் முதலில் எங்கு தோன்றியது உலகில் மக்களாட்சி முதன் முதலில் எங்கு தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உலகத்தில் முதன் முதலாக மக்களாட்சி வந்துட்டு எங்கே தோன்றுச்சு அப்படின்னா கிரேக்க பகுதியில் தான் வந்துட்டு முதன் முதலாக வந்துட்டு தோண்டிருக்கும் ஸோ இருபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் குடவோலை முறை யாருடைய காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற முறையாக இருந்தது குடவோலை முறை யாருடைய காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற முறையாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாருடைய காலத்தில் அப்படின்னா சோழர்களுடைய காலத்தில் தான் குடவோலை முறை மிகவும் புகழ்பெற்ற ஒரு முறையாக வந்துட்டு இருந்திருக்கும் கொஷின் வந்துட்டு இப்படின்னு கேட்கலாம் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இருபத்தி நாலாவது கொஷின் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற கட்டடம் எப்போது கட்டி முடிக்கப்பட்டது இந்தியாவினுடைய நாடாளுமன்ற கட்டடம் எப்போது கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவினுடைய நாடாளுமன்ற கட்டடம் எப்போது கட்டி முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வந்துட்டு கட்டி முடிக்கப்பட்டிருந்திருக்கும் எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கி இருபத்தி ஏழில் முடிச்சிருப்பாங்க ஸோ அப்போ இருபத்தி நாலுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தஞ்சாவது கொஷின் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலின் கால வரையறை என்ன இந்தியாவினுடைய முதல் பொதுத் தேர்தலின் கால வரையறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய முதல் பொதுத் தேர்தலினுடைய கால வரையறை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடியும் ஸோ இது டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இப்போ உள்ள எக்ஸாம்லாம் டேட்டு தான் அதிகமாக கேட்குறாங்க அதனால் இப்படி டேரெக்டாகவே நமக்கு கேட்கலாம் ஸோ முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா முடிஞ்சு ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தாறாவது கொஸ்டின் எந்த நாட்டில் மக்களாட்சி தோன்றியது எந்த நாட்டில் மக்களாட்சி தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ உலகத்திலே முதன் முதலாக எந்த நாட்டில் வந்துட்டு மக்களாட்சி தோன்றிருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஏதன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய அந்த ஒரு பகுதியில் தான் உலகத்திலே முதன் முதலாக மக்களாட்சி வந்துட்டு தோன்றப்பட்டது இது புக் பேக்கு கொஷின் ஸோ இது புக் பேக் கொஸ்டின் அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இருபத்தாறில் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி ஏழாவது கொஷின் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார் அப்படின்னா மக்கள் தான் வந்துட்டு மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்களாக இருக்காங்க இதுவுமே பேக் கொஷின் தான் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க இருபத்தெட்டாவது கொஷின் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்னு சொல்லி இருக்காங்க உலகத்திலே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மக்களாட்சி நாடு ஸோ இருபத்தெட்டுக்கு ஆப்ஷன் பி இருபத்தொம்பதாவது கொஷின் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யார் ஸோ கொஷின் சாரி ஒரு ஒரே கொஷின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யார் அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் மற்றும் நீண்ட கால பிரதமராகவும் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இருந்திருந்திருப்பாங்க ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதுக்கப்புறம் முப்பதாவது கொஷின் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது டேஸ் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்ன அப்படின்னா அரசியல் சமத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதான் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது இதுவுமே வந்து பார்த்தா அப்படின்னா புக் பேக் கொஷின் ஸோ இப்படியும் வந்துட்டு கொஷின் கேட்கலாம் ஸோ இந்த முப்பது கொஷின் மட்டுமே நீங்கள் வந்துட்டு இந்த யூனிட்டில் வந்துட்டு பார்த்தா போது ரொம்ப சின்ன யூனிட் தான் ரொம்ப பெருசெலாம் வந்துட்டு கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த யூனிட்ல இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த முப்பது கொஷினில் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் வந்துட்டு கேட்பாங்க கொஷினை மட்டும் நல்லா தெளிவாக வந்துட்டு பார்த்து ஸோ இந்த கொஷின் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் வந்துட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த கொஷின் பேப்பரோடைய வீடியோ வந்துட்டு கொஷின் பேப்பர் வந்துட்டு இருக்கும் ஸோ அது வேணும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போடுங்க அதுக்கப்புறம் கீ வந்துட்டு செக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி